ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ் பார்த்து ஸ்டடி பிளானை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் மோலார் மாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் அப் நார்மல் மாஸ் அப்படிங்கிற டாபிக் நம்மளுக்கு வந்து டெலீட் பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறது காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அதுலேயே நம்மளுக்கு வந்து நாலு சப் டிவிஷன்ஸ் இருக்கும் அது எல்லாமே நம்ம ஒன் ஷார்ட் வீடியோவாக பார்க்க போகிறோம் இதோட சொல்யூஷன்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அண்ட் வந்து கெமிஸ்ட்ரியோட டேர்ம் அண்ட் சிலபஸும் நம்ம ஆல்ரெடி வந்து முடிக்க போகிறோம் ஜஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ வீடியோஸ் தான் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கும் மற்றபடி எல்லா சாப்டர்மே கம்ப்ளீட் பண்ணிட்டா வித் ஃப்ரீ நோட்ஸ் ஸோ எல்லா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு வீடியோ முடிஞ்சோன்னு வந்து செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஃபர்ஸ்ட் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கிறோம் ஒரு சொல்யூஷன் இருக்கு ஓகேவா சொல்யூஷன் இருக்கு அந்த சொல்யூஷன்ல நீங்க வந்து நான் வாலடைல் சொல்யூட் ஆட் பண்ணுறீங்க என்னது நான் வாலடைல் சொல்யூட்டை ஒரு சொல்யூஷனுக்கு ஆட் பண்ணீங்கன்னா அந்த சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும் ஏன்கா டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்பீங்க இதை நம்ம ஆல்ரெடி வந்து சொல்யூஷன் சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது அந்த சொல்யூஷனில் இப்போ இதான் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இதுல ஃபுல்லா சொல்யூஷன் இருக்கு இதுல நீங்க எக்ஸ்ட்ராவா புதுசா சொல்யூட் நீங்க ஆட் பண்ணும்போது இந்த சர்ஃபேஸ்ல என்ன வாயிரும் புதுசா சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் வந்துருமா அப்போ ஆட்டோமேட்டிக்கலி வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும் ஏன்னு வந்து புரியலன்னா தயவு செஞ்சு ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்க நம்ம அதை பத்தி டீட்டெயிலா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிற கான்செப்டே நம்ம வந்து தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் சாப்டரோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அதில் போய் நீங்க பாத்தீங்கன்னாலே வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஓகேவா இப்போ வேப்பர் ப்ரெஷர் குறையுது இந்த வேப்பர் ப்ரெஷர் குறையுதுல அது வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு ஓகேவா சோ இந்த வேப்பர் ப்ரெஷர் குறையிறதுங்கிறது நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து ரிலேட் ஆயிருக்கு ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்

ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அந்த சொல்யூஷன்ல இருக்க சொல்யூட் பார்ட்டிகில்ஸ் எவ்வளவு இருக்கும்ல அதோட நம்பர் நம்பர் அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல ரொம்ப 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 முக்கியம் நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகள்ஸ்ல மட்டும்தான் டிபெண்ட் ஆகுமே ஒழிய அந்த சொல்யூட் பார்ட்டிகளோட நேச்சர்ல டிபெண்ட் ஆகாது அப்படிப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம காலிகேட்டு ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்றோம் புரியுதா சோ இப்போ டோட்டலா இந்த ஸ்டோரியில என்னதான் வந்து சொல்ல வர்றாங்கன்னா அந்த வேப்பர் ப்ரஷர் குறையுதுல்ல அது குறையிறது வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அசோசியேட் ஆயிருக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்கும்ல அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேர் கொடுக்குறாங்க அது பேர் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு அது வந்து எதுல தான் டிபெண்ட் ஆகுமா அந்த சொல்யூஷனில் எவ்வளோ சொல்யூட் மட்டும் தான் டிபெண்ட் ஆகுமே ஒழிய அது என்ன சொல்யூட் அதோட நேச்சர் என்னங்களை டிபெண்ட் ஆகாது இந்த காலிகேட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஒரு லாட்டின் வேர்ட் கோ அப்படின்னா டுகெதர் லிகேர் அப்படின்னா பைண்ட் ஓகே பைண்டிங் டுகெதர் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அதோட மீனிங் வரும் ஸோ இப்போ இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்டீஸில் நம்ம பார்க்க போகிறது நாலு ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சால்வெண்ட் டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் எல்லாமே ஆஃப் த சால்வெண்ட் அண்ட் வந்து நம்மளுக்கு இந்த நாலு ப்ராப்பர்ட்டிஸோட நம்மளுக்கு இந்த சாப்டர் முடிஞ்சிடும் என்னன்னா ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் ஸோ வந்து என்ன லோவரிங் என்னது குறையிறது எது குறையுது வேப்பர் ப்ரெஷர் குறையுது அதை பத்தி தான் இங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ நான் என்ன சொன்னேன் நம்ம புதுசா வந்து சொல்யூட்டை ஆட் பண்ணோம் அந்த சொல்யூஷனுக்கு அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர் குறையும் நான் இப்போ சொல்லிட்டு இருந்த ஸ்டோரியே இப்போ அது வந்து குறையுதுல அது வந்து என்ன ரவுல்ட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து அதுக்கான குவான்டிடேட்டிவ் ரிலேஷன் கொடுத்தாரு ஞாபகம் இருக்கா பி ஒன் இஸ் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் ஒன் அந்த வேப்பர் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோல் ஃபிராக்ஷன் அப்படிங்கிறத ஒன்று நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கா அதுல இருந்தா பி ஒன் இஸ் ஈக்குவல் டு பி நாட் ஒன் எக்ஸ் ஒன் சொல்லியிருப்பாரு இது ஐ ஹோப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ ரவுல் தான் என்ன சொன்னார்னா அந்த லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷருக்கு ஒரு குவான் ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி வந்து கொடுத்தாரு ஓகேவா ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் சாரி சொல்யூட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தேர் ஐடென்டிட்டி ஐடென்டிட்டினா இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா அதோட நேச்சர் ஸோ இந்த இடத்துலயே இந்த வேப்பர் ப்ரெஷர் குறையுது கரெக்டா நம்ம புதுசா வந்து பண்ணும் போது நான் வலட்டை சொல்யூட் ஆட் பண்ணும் போது அதோட கான்சென்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆகும் ஏன்னா நீங்க புதுசா ஆட் பண்ணீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஆனா வேப்பர் ப்ரெஷர் குறையும் இந்த கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி தெளிவா சொல்லியிருக்கேன் இன்னுமே புரியலன்னா தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்க இப்போ குறையுது இது குறையிறது வந்து அந்த சொல்யூட்டோட ஐடென்டிட்டி ஐடென்டிட்டின்னா அது அதோட நேச்சர்ல டிபெண்ட் ஆகாது புரிஞ்சிச்சா அது எவ்வளோ இருக்குங்கிற நம்பர்ல மட்டும்தான் டிபெண்ட் ஆகும் ஓகேவா ஸோ அதுல தான் என்ன சொல்லிருக்காங்க பி ஒன் இஸ் ஈக்குவல் டு பி நாட் ஒன் எக்ஸ் ஒன் இதோ டெரிவேஷன் ரவுல்ஸ்லாவோட இதுலேயே நம்ம சொல்லியிருக்கோம் இதை வந்து உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா இந்த பி ஒன் இஸ் ஈக்குவல் டு பி நாட் ஒன் எக்ஸ் ஒன்னுங்கிறத ரிலேஷன் பிட்வீன் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் சால்வெண்ட் அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர் ஏன்கா இதுதான் ஆன்சர் அப்படின்னா வந்து இப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க பி ஒன் பி ஒன் அப்படிங்கிறது என்னது வேப்பர் பிரஷர் ஆஃப் த சால்வெண்ட் ஆ சாரி வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் கரெக்டாக ஆர் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் பட் ஒன்ஸ் அகேன் நம்ம வந்து ஈஸியாக பார்த்துடலாம் இப்போ ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறீங்கன்னா ரெண்டு காம்போனன்ட்ஸ் இருக்கும் ஒன்று டூ ஃபர்ஸ்ட் காம்போனண்ட்டோட வேப்பர் ப்ரெஷர் பி ஒன் செகண்ட் ஒன்னோடது பி டூ கரெக்டா இதோட வேப்பர் ப்ரெஷர் தான் பி ஒன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன்னு நத்திங் பட் அதோட மோல் ஃபிராக்ஷன் கரெக்டா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஐ மீன் ஃபர்ஸ்ட் காம்போனண்ட்டுங்கிறத அதோட சால்வ் சால்வென்ட் அப்படிங்கிற காம்போனன்ட் தான் ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் எடுத்துக்கிட்டோன்னா அதுதான் அந்த இடத்துல பி ஒன் பேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பி ஆ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சால்வென்ட் நத்திங் பட் பி ஒன் மோல் ஃபிராக்ஷன் எக்ஸ் ஒன் அப்போ பி நாட் ஒன் அப்படின்னா வந்து வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் சால்வென்ட்ங்கிறத நீங்கள் சொல்லலாம் ஓகேவா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சால்வென்ட் சோ நம்ம ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறோம் சொல்யூஷன் நம்மளுக்கு என்ன இருக்கும் சொல்யூட் ஒன்னும் சால்வென்ட் ஒன்னும் இருக்கும் அந்த சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் காம்போனண்ட் எடுத்துக்கிறீங்க அதோட மோல் ஃபிராக்ஷன் எக்ஸ் பண்ணுன்னு சொல்றோம் அப்ப அந்த பீநாட் என்ன என்னது அந்த சொல்யூ ஆ சாரி நீங்க என்ன காம்போனன் எடுத்துக்கிறீங்களா சொல்யூட்னா சால்வென்ட்னா சால்வென்ட் அது பியூரா இருக்கிறப்போ அதோட வேப்பர் பிரெஷர் வேல்யூ தான் பீ நாட் 1 ஓகேவா இது நம்ம ஆல்ரெடி வந்து एक्सप्लेन பண்ணியிருக்கோம் இது எல்லாமே நீங்க வந்து சால்வென்ட் சோ உங்களுக்கு ஈஸியா புரியும் இந்தட்லயே வேப்பர் பிரஷர் ஆஃப் சால்வென்ட் நான் வேப்பர் பிரஷர் ஆஃப் இன்னும் இருக்கும் P1 இஸ் வேப்பர் இஸ் வேப்பர் ஆஃப் பியூர் சால்வென்ட் X1 இஸ் மோல் ஃபிராக்ஷன் இப்போ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் கேட்டாங்கன்னா வந்து அதுக்கான ஆன்சர் இதுதான் ஓகேவா ஓகே இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒரு சொல்யூஷன் எடுத்திருந்தீங்க சொல்யூட் இருந்துச்சு சால்வென்ட் இருந்துச்சு அந்த இடத்துல வந்து சொல்யூட்டோட வேப்பர் ப்ரெஷர் வந்து பி டூ சால்வெண்டோடத பி ஒன் ஓகே இப்ப நீங்க புதுசா சொல்யூட் அந்த சொல்யூஷனுக்கு ஆட் பண்ணும் போது என்ன ஆகுது வேப்பர் ப்ரெஷர் குறையுது கரெக்டா அதை நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்டோரி அந்த அந்த ரிடக்ஷன் இருக்குல்ல அந்த குறையிறது இருக்குல்ல அதை நம்ம டெல் பி ஒன் எடுக்கிறோம் எப்பயுமே டெல் ரெப்ரஸன்ஸ் த டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் ஓகேவா அப்போது டெல் பி ஒன்னு என்னது ஃபர்ஸ்ட் அதோட வேப்பர் ப்ரெஷர் எவ்வளோ இருந்திருக்கும் பியூராக இருந்துச்சு சால்வெண்ட் தனியாக பியூராக இருக்கிறப்ப பி நாட் ஒன் அதில் நீங்கள் வந்து சொல்யூட் ஆட் பண்ணோடனே என்ன ஆகுது வேப்பர் ப்ரெஷர் குறையுது அந்த சால்வெண்ட்டோட வேப்பர் ப்ரெஷர் குறையுது ஸோ பியூர் சால்வெண்டோட வேல்யூ பியூர் சால்வெண்ட்டோட வேப்பர் ப்ரெஷர் எவ்வளோ இருந்துச்சு பி நாட் ஒன் மைனஸ் சொல்யூட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு வேப்பர் ப்ரெஷர் இருக்கும் பி ஒன் அத நீங்க இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வந்து ரிடக்ஷன் வந்து தெரிஞ்சிடும் புரியுதா ரொம்ப சிம்பிளா சொல்றோம் நீங்க பியூரா வெறும் சொல்யூட் மட்டும் சாரி சால்வெண்ட் மட்டும் எடுத்துக்கிறீங்க ஒரு பீக்கர் எடுத்துக்கிறீங்க வெறும் சால்வெண்ட் மட்டும் இருக்கு சால்வென்ட் நம்ம ஒன்னுன்னு எடுத்துக்கிறோம் இதோட வேப்பர் ப்ரெஷர் இந்த இடத்துல பி நாட் ஒன்னு சொல்றோம் இப்போ இதுல நீங்க கொஞ்சம் கொஞ்சம் சொல்யூட்டை ஆட் பண்ணிட்டீங்க இது ஆட் பண்ணோன்னே பாவம் இதோட சொல்யூ சாரி இந்த சொல் சால்வெண்டோட வேப்பர் ப்ரெஷர் என்ன ஆயிடுச்சு குறைஞ்சி போயிடுச்சு குறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு சொல்யூட் இருக்கு சால்வென்ட் இருக்கு அப்ப ஆகும் இதோட வேப்பர் ப்ரெஷர் குறைஞ்சிருமா அதான் பி ஒன்னு எழுதுறோம் சோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபுல்லா அதிகமா இருக்கும் இது டென்னு இது சப்போஸ் எயிட்னா அப்போ இதோட எவ்வளவு சேஞ்சுங்கிறது எப்படி சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட் வந்து வேப்பர் ப்ரெஷர் டென் இருந்துச்சு யூனிட்லாம் விட்டுருங்க டென் இருந்துச்சு அப்புறம் மாறினதுக்கு அப்புறம் ஐ மீன் நீங்க வந்து சொல்லிவிட்ட போட்ட உடனே எயிட் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்துருச்சு அப்போ எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குன்னா என்ன பண்ணுவீங்க டென் மைனஸ் எயிட் அப்போ டூன்னு சொல்றீங்க கரெக்டா அதே தான் இங்கே பண்ணியிருக்கோம் பியோரா இருந்தப்ப எவ்வளோ மைனஸ் பி ஒன் புரிஞ்சிச்சா ஓகே பி நாட் ஒன் அப்படியே எழுதிக்கிறீங்க மைனஸ் பி ஒன் பி ஒன்னோட வேல்யூ இப்போ நம்ம சொன்னா பி நாட் ஒன் எக்ஸ் ஒன் கரெக்டா அப்போ இதுல இருந்து காமனா நம்ம பி நாட் ஒன் வெளியே எடுக்கலாமா அப்போ இங்க என்ன இருக்கும் ஒன் மைனஸ் எக்ஸ் ஒன் புரியுதா p not 1 p not 1 x 1 னு இருக்கு இதல நீங்க என்ன காமனா எடுக்கலாம்னு யோசிங்க இந்த ரெண்டு டம் நமக்கு இருக்கு இதல என்ன காமனா எடுக்கலாம்னா p not 1 காமனா எடுத்துருவேன் நிச்சயங்க என்ன இருக்கும் 1 x 1 புரிஞ்சுதா அத நான் எழுதி இருக்கேன் ஓகேவா 1 x 1ங்கிறது x 2 னு எழுதி இது எப்படி came வந்துச்சு என்ன அப்படினா இதுவும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் என்ன படிச்சிருக்கோம் ஒரு சொல்யூஷன்ல ரெண்டு காம்போனன்ட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் காம்போனன்டோட வேப்பர் ஆ சாரி மோல் ஃபிராக்ஷன் எக்ஸ் ஒன் செகண்ட் காம்போனன்டோட மோல் ஃபிராக்ஷன் எக்ஸ் டூ இது ரெண்டு மோல் ஃபிராக்ஷன்ஸே ஆட் பண்ண ஆன்சர் எப்பயுமே ஒன் படிச்சிருக்கோமா இல்லையா இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் ஒன்னு மைனஸ் எக்ஸ் ஒன் அப்ப இந்த டேர்ம் இந்த சரி போங்க அப்ப எக்ஸ் டூ இஸ் ஈக்வல் ஒன் மைனஸ் எக்ஸ் ஒன் வருமா அப்ப இந்த ஒன் மைனஸ் எக்ஸ் ஒன் பல எக்ஸ் டூ புரிஞ்சிச்சா ரிடக்ஷன் ஆஃப் வேப்பர் பிரஷர் டெல் பி ஒன் இஸ் ஈக்வல் பி நாட் ஒன் எக்ஸ் டூ ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா கிளியரா சோ நான் சொல்றது எல்லாமே சைட் பை சைட் நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்கும் போது ஈஸியா இருக்கும் ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா இந்த இப்போ இந்த டேர்ம் இந்த டேர்ம் எப்படி வந்துச்சு அப்படின்னு இப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும் ரொம்ப சிம்பிள் தானா இப்போ இந்த ஆன்சர் எடுத்துக்கோங்க இங்கே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் என்ன இருக்கு டெல் பி ஒன் இஸ் ஈக்வல் P01 X2 ஒன் எக்ஸ் இந்த ஃபார்ம்ல கிடைச்சிருச்சு இதுல இந்த டேம் இருக்குல்ல பி நாட் நான் இங்க கொண்டு வரேன் ரெண்டு இதுவும் இது மல்டிபிளிகேஷன்ல இருக்கு அப்போ இன்னொரு சைடு வந்து நம்ம எடுத்துகிட்டு போறோம் எங்க போகும் டிவிஷன்ல போகும் பாருங்க ஆனா இந்த டேர்ம் எங்க இருந்துச்சுன்னா இதுவும் ரொம்ப சிம்பிள் தான் டெல் பி ஒன் என்ன எடுத்திருக்கோம் மேல பாருங்க டெல் பி 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 நாட் நாட் ஒன் ஒன் மைனஸ் பை ஒன் புரிஞ்சிச்சு அதான் இங்க எழுதியிருக்கேன் இருக்கேன் சோ இது டெல் பி இந்த வச்சுக்கிறோம் இதை இந்த சைட் கொண்டு வந்துட்டோம்னா இஸ் ஈக்குவல் டு இருக்கும் மறுபடியும் இந்த நியூமரேட்டர் போல இது எழுதணும் எதுக்கு இத்தனை ஃபார்ம்லானா உங்களுக்கு கொஸ்டின்ல என்ன டேர்ம் கொடுப்பாங்கன்னு தெரியாது சப்போஸ் வந்து மோல் மோல்ஷன் ஆஃப் த கொடுத்தாங்கன்னா நீங்க இந்த ரெண்டு ரிலேஷனையும் வச்சு போடலாம் இல்ல உங்களுக்கு வந்து பி நாட் ஒன் பி ஒன் அந்த கொடுத்தாங்கன்னா நீங்க இதை வச்சு போடலாம் புரியுதா ஸோ எல்லா கான்செப்ட்ஸும் அதுக்காக தான் எல்லா ஃபார்முலாஸும் கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ஓகே இப்போ இந்த டெல் பி ஒன் பை பி நாட் ஒன் ஒரு டம் வந்திருக்குல்ல இதுதான் நத்திங் பட் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்னா வேப்பர் ப்ரெஷர் குறையுது ரிலேட்டிவ் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சாரி ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் பேப்பர் ப்ரெஷர் அப்படின்னா ஒரு குவான்டிட்டிக்கும் இன்னொரு குவான்டிட்டிக்கும் அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் ஒரு ரிலேஷனை கொண்டு வரணும் ஸோ ஒரு குவான்டிட்டி குறையும் போது இன்னொரு குவான்டிட்டி எப்படி அஃபெக்ட் ஆகும் அந்த மாதிரி ஒரு ரிலேட்டிவா நம்ம பாக்குறோம் ஸோ இந்த டெல் பி ஒன் பை பி நாட் ஒன்னுங்கிறது நத்திங் பட் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் பேப்பர் ப்ரெஷர் தட் இஸ் ஈக்குவல் டு மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எக்ஸ் டூ டூ நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் சால்வென்ட் செகண்ட் காம்போனன்ட் சொல்யூட் ஓகேவா சோ மோல் பிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் புரிஞ்சுச்சா அதான் இங்க எழுதி இருக்காங்க இந்த டம் இந்த டம் ஈக்குவல் இந்த மூணு டம்ஸ்மே ஈக்குவல் டு 1 அனதர் அப்ப இது இது ஈக்குவல் நான் சொல்லலாமா சோ p01 p1 p0 1, minus p1 by p0 1 is equal to x2 நான் சொல்லலாமா ஓகே இப்போ x2 x2 னா என்னது மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் த சொல்யூட் அதுக்கான ஃபார்முலா என்னது n2 by n1 plus n2 என்னது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூஷன் சொல்லுவோம் அதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூஷன் என் ஒன் பிளஸ் என் டூ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் எக்ஸ் டூனா என் டூ பை என் ஒன் பிளஸ் என் டூன்னு ஸோ இது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க பி நாட் ஒன் மைனஸ் பி ஒன் பை

சொல்யூட் மாலிக்யூல்ஸ் ரொம்ப 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 கம்மியாகவும் சால்வெண்ட் மாலிக்யூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அது தான் டைல்யூட் சொல்யூஷன் அப்ப இந்த இடத்துல டைல்யூட் சொல்யூஷன்னா என்ன அர்த்தம் சொல்யூட் கம்மியா இருக்கு அப்போ என் டூ கம்மியா இருக்கு என் கம்பேர்ட் டு என் ஒன் புரியுதா ஸோ அப்ப இங்க என்ன பண்ணலாம்னா இந்த என் டூங்கிற வந்து நீங்க இந்த இடத்துல வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம் அடிஷன்ல நெக்லெக்ட் பண்ணிடலாம் மேல இல்ல ஓகேவா இங்க என்ன இருக்கு என் டூ பை என் ஒன் பிளஸ் என் டூன்னு இருக்கா இதுல இந்த என் டூவை நீங்க நெக்லெக்ட் பண்ணிடலாம் மேல கீழே மட்டும் ஏன் நான் சொல்றேன்னா சப்போஸ் என் டூவோட வேல்யூ பாயிண்ட் என்ன ஜீரோ ஃபைவ்னு வச்சுக்கோங்க என்னோட வேல்யூ ஒன்னு வச்சுக்கோங்க சப்போஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன் பை ஒன் பிளஸ் என்ன வரும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அப்ப என்ன வரும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் டிவைடட் பை ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோங்கிறது கிட்டத்தட்ட ஒன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஸோ அந்த வேல்யூ கம்மியா அதனால தான் என்ன பண்றோம் இந்த இடத்துல இருக்க என் நெக்லெக்ட் பண்ணோம் மேலே நீங்க நெக்லெக்ட் பண்ண முடியாது புரியுதா ஸோ இங்கே அடிஷன்ல இருக்கறனால என் டூட வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கனால அது ஆட் பண்ணுறதுனாலையும் பெருசாக வித்தியாசம் வராதுங்கனால அந்த என் டூ டாமல் கீழே நெக்லெக்ட் பண்ணிடுறோம் அப்போ இங்க என்ன இருக்கும் மே என் டூ பை என் ஒன் புரியுதா என் டூன்னு என்னது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சால்வெண்டா சொல்யூட்டா ஆஃப் கன்ஃபியூஸ் சால்வெண்ட் இது வரைக்கும் கிளியரா இதுக்கப்புறம் மறுபடியும் என்னக்கா பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு புரியாம இருக்கலாம் பட் ரொம்ப ஈஸி தான் अगेन இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த இடத்துல ஃபார்முலா எழுதுறோம் அவ்வளவுதான் என் டூ ஓட ஃபார்முலானா என்னது கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் கரெக்டா கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் டிவைடட் பை என் மன்னோட வேல்யூ கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் ஏன் ஃபர்ஸ்ட் உனக்கு டூ டூன்னு போட்டோம் ஏன்னா அது செகண்ட் காம்போனென்ட்டோட இதுக்கு ஃபர்ஸ்ட் காம்பனென்ட்ங்கன்னா அப்படி எழுதிருப்போம் அப்போ இது எப்படி இருக்கு ஏ பை பி ஹோல் டிவைடட் பை சி பை டிந்தா அதுக்கு ஆன்சர் என்னது ஏடி பை பிசி ஞாபகம் இருக்கா இது அப்ப ஏடி அப்பிள்யூ டூ எம் ஒன் டிவைடட் பை டபிள்யூ ஒன் எம் டூ புரிஞ்சிச்சா அதுதான் இங்கே இருக்குது ஸோ அதான் இங்கேயே நம்ம திருப்தி எழுதியிருக்கோம் ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்ம்லா எவ்ரி ஸ்டெப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு எந்த ஸ்டெப்ல ஐ மீன் எந்த டேர்ம்ஸை கொடுத்துட்டு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்கன்னு தெரியாது ஓகேவா ஸோ அதனால்தான் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க பட் எகேன் ஈஸி டாபிக் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் என்னக்கா டெரிவேஷன் இவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியான டெரிவேஷன் தான் டெரிவேஷன் உங்களுக்கு கேட்க இல்லை ஆனால் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி போடுறோங்க அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் அதுக்காக தான் சொல்றேன் ஓகேவா ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்குமா ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் பேப்பர் ப்ரெஷர்னா என்னன்னு வந்து தெளிவாக இப்போ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் சோ இப்ப நெக்ஸ்ட் டாபிக் என்ன போறோம்னா எலிவேஷன் எலிவேஷன் இந்த இடத்துல நம்மளுக்கு என்னது இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் இந்த பாய்லிங் பாயிண்ட் அதான் நம்ம பார்க்க போறோம் சோ என்ன ஆகுதுன்னா டெம்பரேச்சர் நீங்க இன்க்ரீஸ் பண்ண பண்ண வேப்பர் பிரஷர் வில் ஆல்சோ ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ரீசஸ் ஸோ நம்ம என்ன சொல்லலாம் டெம்பரேச்சரும் வேப்பர் ப்ரெஷரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனுங்க மாதிரி சொல்லலாம் ஸோ டெம்பரேச்சர் நீங்கள் அதிகமாக என்ன ஆகும் வேப்பர் ப்ரெஷர் வந்து அதிகமாகும் டெம்பரேச்சர் அதிகமாகுதுன்னா அந்த வந்து ஈஸியாக லிக்விடெல்லாம் வேப்பராக மாறலாம் நிறைய வேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா வேப்பர் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்லி அதிகம் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான் புரியுதா டெம்பரேச்சர் அதிகமாக ஆக வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது இப்போது நம்ம என்ன சொல்கிறோம் பாயிலிங் பாயிண்ட்னு சொல்கிறோம்

அந்த வாட்டரோட வேப்பர் ப்ரெஷர் பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் த்ரீ பார் இருக்கும் எப்போ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்ல அப்பதான் வந்து அது ஒன் அட்மாஸ்பியருக்கு ஈக்குவலா இருக்கு கரெக்டா ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் த்ரீங்கிறது நத்திங் பட் ஒன்னு எடுத்துக்கலாம் கரெக்டா இல்லையா சோ வாட்டரோட வேப்பர் ப்ரெஷரும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் எந்த டெம்பரேச்சர்ல ஈக்குவல் ஆகுது த்ரீ செவன்டி பாயிண்ட் ஒன் ஃபைவ் கேள்வி டிகிரி செல்சியஸ் அதனாலதான் வாட்டர் வந்து ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்ல பாயில் ஆகுது இது இப்போ ஓகே சுத்தமான தண்ணி நீங்க எடுத்துக்கிறீங்க சப்போஸ் இதே தண்ணிக்குள்ள நீங்க வந்து சுக்ரோஸ போட்டீங்கன்னா தண்ணி அதே டெம்பரேச்சர்ல பாயில் ஆகுமா ஆகாதா லைட்டா யோசிச்சு பாருங்க என்ன தண்ணி எடுத்துக்கிறீங்க அதுல வந்து அது ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்க்கு அது கொதிக்கும் அது நம்மளுக்கு தெரியும் சப்போஸ் அதுல நீங்க வந்து ஆட் பண்ணிருக்கீங்க சோ அதே டெம்பரேச்சர்ல அது பாயில் ஆகுமா அதுதான் என்னோட கொஸ்டின் யோசிச்சு பாருங்க அப்போ அதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா கிடையாது அதே டெம்பரேச்சர்ல அது பாயில் ஆகாது ஓகேவா ஏன்னா வேப்பர் பிரெஷர் ஆஃப் சுக்ரோஸ் வில் பி லெஸ் வென் கம்பேர்ட் டு அந்த ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் த்ரீ பார் அட் சேம் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் ஆர் த்ரீ செவன்டி த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் கேள்வி அப்ப என்ன சொல்றாங்கன்னா அதே ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்ல தண்ணி இருக்குன்னே வச்சுக்கோங்களேன் அதுல நீங்க சுக்ரோஸ் போட்டீங்கன்னா அந்த தண்ணி அந்த ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்ல குறையாது ஏன்னா அந்த ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்ல வந்து அந்த சுக்ரோஸ் ஆட் பண்ண தண்ணியோட வேப்பர் ப்ரெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவல் ஆகாது புரியுதா அப்ப நீங்க அந்த தண்ணி இப்போ சுக்ரோஸ் ஆட் பண்ண தண்ணியை கொதிக்க வைக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும் ஆப்வியஸ்லி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும் அதனாலதான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதா வேப்பர் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுதா ஒரு வைஸ் வருஷம் புரியுதா என்ன சொல்றாங்க சுத்தமான தண்ணி வந்து நூறு டிகிரி செல்சியஸ்ல வந்து கொதிக்கும் ஏனால் அதோட வேப்பர் ப்ரெஷர் அட்மாஸ்பியர் பிரஷருக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு அதுல நீங்க வேற ஏதோ ஒரு சொல்யூட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதோட வேப்பர் ப்ரெஷர் வேல்யூ வந்து அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு அந்த ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்ல ஈக்குவலா இருக்காது புரியுதா என்னக்கா நிறைய சொல்றீங்கன்னு இல்லை நூறு டிகிரி செல்சியஸ்ல ஓகேவா அந்த டெம்பரேச்சர்ல நீங்க வேற ஏதோ ஆட் பண்ணிருக்கீங்க அந்த அந்த தண்ணி தண்ணியோட வேப்பர் பிரஷர் அட்மாஸ்பியரிக் பிரஷருக்கு ஈக்குவலா இருக்காது அந்த தண்ணியை நீங்க கொதிக்க வைக்கணும்னா அதிகமாக்கணும் இதுதான் ஒரே வழி இங்க இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும் இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் என்ன சொல்றாங்க ஒரு சொல்யூஷன் சொல்யூஷன் என்ன அர்த்தம் தண்ணி சுக்ரோஸ் இந்த எக்ஸாம்பிளுக்கு தண்ணியும் சுக்ரோஸும் சேர்த்தது சொல்யூஷன் அதோட பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும் ஏன்னா நான் என்ன சொன்னேன் அதான் அது வந்து நூறு டிகிரி செல்சியஸ்ல கொதிக்கல இன்னும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா பாயிலிங் பாயிண்ட் அதிகம் அதிக தண்ணிக்கு நூறு டிகிரி செல்சியஸ் ஆனா சுக்ரோஸ் ஆட் பண்ணோட நூறு இல்ல நூறுக்கு மேல போகுது அப்போ பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் கிரேட்டர் வென் கம்பேர்ட் டு த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் த சால்வென்ட் இதுதான் எலிவேஷன் பாயிண்ட் எலிவேஷன்னா இன்க்ரீஸ் இன் பாய்லிங் பாயிண்ட் இதுவும் வந்து தான் டிபெண்ட் ஆகும் எவ்வளவு சொல்யூட் மாலிகுல்ஸ் இருக்குங்கிறத மட்டும்தான் டிபெண்ட் ஆகுமே இல்லையே அதோட நேச்சர்ல இல்ல நீங்க அதுக்கு பல்லா வந்து சுக்ரோஸுக்கு பல்லா குளுக்கோஸோ சுகரோ இல்லை ஃப்ரக்டோஸ் எது ஆட் பண்ணாலும் அது நீங்க என்ன ஆட் பண்றீங்கலாம் வந்து மாறாது எவ்வளோ ஆட் பண்றீங்கிறது மட்டும்தான் மாறும் புரியுதா சொல்லிருக்காங்க சப்போஸ் வந்து தௌசண்ட் கிராம்ஸ் தண்ணி எடுத்துக்கிறீங்க அதுல நீங்க ஒன் மோல் ஆஃப் சுக்ரோஸ் ஆட் பண்ணீங்கன்னா அதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து சப்போஸ் ஓகேவா ஸோ தண்ணிக்கு நம்மளுக்கு த்ரீ செவன்டி த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சுத்தமான தண்ணிக்கு

இப்போ இந்த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் பியோர் சால்வெண்ட் பியோர் சால்வெண்ட்னா இந்த எக்ஸாம்பிள்ல சுத்தமான தண்ணி இருந்துச்சுல்ல அதோட பாய்லிங் பாயிண்ட் டி நாட் பி எப்பயுமே இந்த நாட்டுங்கிறது பியோரான சால்வெண்ட்டுக்கு ஓகேவா டிபி அப்படிங்கிறது பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னா அந்த சுத்தமான தண்ணியில நீங்க சுக்ரோஸ் ஆட் பண்ண அந்த சொல்யூஷனோட பாய்லிங் பாயிண்ட் டிபி இப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் டெல் டிபி டெல் டிபியோட வேல்யூ என்னது ஃபைனல் டிபி மைனஸ் டி நாட் பி இதுதான் எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட் ஸோ எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட்டுக்கான ஃபார்ம்லாம் என்னது டெல் டிபி இஸ் ஈக்குவல் டு டிபி டிபின்னா என்னது பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த சொல்யூஷன் மைனஸ் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த பியோர் சால்வெண்ட் புரிஞ்சிச்சா இப்போ சப்போஸ் வந்து டைல்யூட் சொல்யூஷனாக இருந்துச்சுன்னா இந்த எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மோலால் கான்சன்ட்ரேஷன் எம் குட்டி எம் ஓகேவா மோலால் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூட் இன் தி சொல்யூஷன் புரியுதா குட்டி எம்னா மொலாலிட்டி எம் ஞாபகம் இருக்கா மொலாலிட்டி கேபிட்டல் எம்னா மொலாரிட்டி இது நான் சொல்றது மொலாலிட்டி ஓகேவா சோ டைலியூட் சொல்யூஷனுக்கு டெல் டிபி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்மால் எம் அப்ப ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணா நம்ம கான்ஸ்டன்ட் போடுவோம் அந்த கான்ஸ்டன்ட் தான் இந்த இடத்துல கேபி அப்ப டெல் டிபி இஸ் ஈக்வல் டு கேபி இன்டு எம் கேபி அப்படிங்கிறதுக்கு மூணு பேர் இருக்கு இது கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம் கேபி நான் கான்ஸ்டன்ட் மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் ஆர் பாய்லிங் பாயிண்ட் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் புரியுது இதுக்கான மூணு பேர் இருக்கு ஸோ கேபின்னா என்னது இந்த எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட்ல நம்ம யூஸ் பண்ற அந்த கான்ஸ்டன்ட் இருக்குல்ல ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அதுதான் வந்து இந்த எபிலியோஸ்கோபிக் ஆர் மோலால் எலிவேஷன் ஆர் பாயிலிங் பாயிண்ட் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் புரிஞ்சிச்சா இப்போ இந்த கேபி அப்படிங்கிறதோட யூனிட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் கரெக்டா ஸோ இந்த கேபி அப்படிங்கறதோட யூனிட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான் ஃபர்ஸ்ட்டு கேபியோட ஃபார்ம்லாம் கண்டுபிடிப்போம் இங்கே எழுதிக்கலாமா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் டெல் இஸ் ஈக்குவல் டு கேபி இன்டு எம் கரெக்டா இப்போ இதுல எனக்கு கேபி மட்டும்தான் வேணும் அப்ப நான் என்ன பண்ணுவேன் இத நான் இங்கேயே வச்சுக்குவேன் தேவையில்லாதது டெல் டிபி அந்த சைடு இருக்கும் இந்த இடத்துல தேவையில்லாதது எம் கீழே போயிடும் கரெக்டா டெல் டிபின்னா என்ன சொன்னோம் எலிவேஷன் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் நம்ம எதுல சொல்றோம் டெம்பரேச்சர் இல்ல நம்ம கெல்வின் கரெக்டா டிவைடட் பை மொலாலிட்டி மொலாலிட்டின்னா வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூஷன் பர் யூனிட் கேஜி ஆஃப் த சால்வெண்ட் கரெக்டா அப்போ மோல் பர் கேஜியா அப்போ ஃபைனல நம்ம என்ன பண்ணலாம் கேபியோட யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்கு கெல்வின் கேஜி பர் மோல் புரிஞ்சிச்சா ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு எதுவுமே சும்மா இதுதான் ஃபார்முலா அப்படின்னு படிச்சுக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது ஸோ அதனால ஈஸியான டாபிக் தான் நல்லா நீங்க வந்து இதை படிச்சிட்டீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணலாம் ஓகேவா இப்போ இதுல இருந்து வந்து எம்மோட ஃபார்முலா கண்டுபிடிக்கிறாங்க இப்போ கேபி எப்படி கண்டுபிடிச்சோன்னு புரிஞ்சிச்சா இதுல நான் எம் எப்படி கண்டுபிடிக்கலாம் ஆர் நீங்க வந்து இப்படி போட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும் இதே ஃபார்ம்லா எடுத்துக்கோங்க டெல் டிபியே எடுத்துக்கோங்க எம் தனியா கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணுங்க சோ தட் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் ஓகேவா இப்போ எம் என்னது மொலாலிட்டி மொலாலிட்டி ஃபார்ம்ல நான் இப்போதான் சொன்னேன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் ஆர் அதை நம்ம இங்கே என்ன எடுத்துருக்கோம்

ஓகே டிவைடட் பை இதோடது டபுள்யூ ஒன் பை தௌசண்ட் அப்போது என்னாகும் டபுள்யூ டூ இன்டூ தௌசண்ட் டிவைடட் பை டபிள்யூ ஒன் இன்டூ எம் டூ அதை இங்கே எழுதிருக்கோமா டபுள்யூ டு இன் டூ தௌசண்ட் டிவைடட் பை டபுள்யூ ஒன் இன்டூ எம் டூ இது மொலாலிட்டிக்கான ஃபார்ம்லாம் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பட் ஒன்ஸ் செகண்ட் உங்களுக்கு ரீகேப் மாதிரி இருக்கும் இப்போ ஃபைனலாக டெல் டிவியோட ஃபார்ம்லாம் நீங்கள் ஈஸியாக அப்படி கண்டுபிடிக்கலானா இதை பண்ணுங்க கே பி இன்டூ எமுக் பல கண்டுபிடிச்ச வேல்யூ எப்படி இருக்கும் புரிஞ்சுச்சா இந்த ஒரு ஃபார்ம்ல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாம்ல சம் கேட்டாங்கன்னா நீங்க ஈஸியா போடலாம் இந்த கேபி அப்படின்றதுல இது வந்து ஒரு ஒரு சால்வென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஓகே கான்ஸ்டன்ட் தான் ஒரு சொல் சால்வெண்ட்டுக்கு கான்ஸ்டன்ட் இன்னொரு சால்வென்ட்டுக்கு இன்னொரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும் புரியுதா இதுதான் எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட் டெல்டி பின்னா வந்து எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட் அதற்கான ஃபார்ம்லாம் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இதுல இம்பார்ட்டன்ட் ஒரு கிராஃப் இருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கிராஃபு இப்போ பாருங்கள் இந்த ஆக்சஸ் நம்ம வந்து டெம்பரேச்சர் எடுத்துக்கிறோம் இது நம்ம வேப்பர் ப்ரெஷர் எடுத்துக்கிறோம் ஓகேவா எக்ஸ் ஆக்சஸில் டெம்பரேச்சர் ஒய் ஆக்சஸில் வேப்பர் ப்ரெஷர் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு அந்த பியோராக இருக்க சால்வெண்ட் அப்படின்னா சுத்தமான தண்ணி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அதோட வந்து கிராஃப் ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கும் சுத்தமான சால்வெண்ட் ஓகேவா ஸோ சுத்தமான சால்வெண்ட்டு கேவை இது இப்போ அதுல நான் வந்து என்ன ஆட் பண்ணிட்டேன் சுக்ரோஸோ இல்லை வேற ஏதோ சப்ஸ்டன்ஸோ ஆட் பண்ணிட்டேன் அப்ப அது வந்து அதோட பாய்லிங் பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும் அதோட கிராஃபி இந்த ப்ளூ கலர் ஓகேவா சோ இது இந்த எப்போ பாயில் ஆச்சு இந்த இடத்துல பாயில் ஆச்சு கரெக்டா தெரியுதா இந்த இடம் அதுதான் டி நாட் பி அப்புடின்னா பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த பியூர் சால்வெண்ட் இது எங்க பாயில் ஆச்சு இந்த இடத்துல இது என்னது பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த அப்ப இது நடுல தான் என்னது டெல் டெல்டிபி புரிஞ்சுச்சா ரொம்ப ஈஸி அண்ட் இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம எப்படிக்கா கண்டுபிடிக்கிறதுனா இந்த வேப்பர் ப்ரெஷர் நம்ம இந்த ஆக்சஸ்ல எடுத்திருக்கோம்ல இதுவும் வந்து இந்த வேப்பர் பிரெஷர்ல ஒன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு எப்போ ஈக்குவல் ஆகுதோ அப்பதான் அது பாயில் ஆகும் தான் அந்த பாயிலிங் பாயிண்ட் நம்ம சொல்றோம் புரியுதா அந்த கிராஃப்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்யூ சால்வெண்டோட பாய்லிங் பாயிண்ட் கம்மியா இருக்கு சொல்யூஷனோட பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்கு அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் டெல்டி டிவி ஓகேவா இதுதான் இந்த கிராஃப்ல சொல்லியிருக்காங்க போர்ஷன் தான் இருக்கு என்னன்னா வந்து டிப்ரெஷன் ஆஃப் த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஸோ டிப்ரெஷன் ஆஃப் த ஃப்ரீசிங் பாயிண்ட் எகைன் நம்ம ஆல்ரெடி அங்கேயே சொல்லிட்டோம் அதனால வந்து இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் டிப்ரெஷன் ஆஃப் த ஃப்ரீசிங் பாயிண்ட்னா இங்க என்ன சொல்றாங்க ஃப்ரீசிங் பாயிண்ட்ல இருக்க டிப்ரெஷன் அதுல இருக்க ஒரு என்ன சொல்றது கம்மி ஆகிறது அதோட வேல்யூ குறையிறது அதான் வந்து டிப்ரெஷன் ஆஃப் த ஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஃப்ரீசிங் ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பாய்லிங்னா பார்த்தோம் பாய்லிங் எப்ப நடக்கும் அந்த சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் கூட வந்து ஈக்குவல் ஆச்சுன்னா அந்த சொல்யூஷன் வந்து பாயில் ஆகும்னு இப்பதான் நம்ம பார்த்தோம் இப்போ சேம் திங் ஃப்ரீசிங் அப்படிங்கிறது எப்ப நடக்கும்னா

ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட்டுங்கிறது ஒரு டெம்பரேச்சர் கரெக்டாக அந்த டெம்பரேச்சரை வந்து இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரெண்டாவது பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அந்த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சாலிட் ஃபேஸ் சாலிட் ஃபேஸ்ல இருக்குல்ல அப்ப இருக்கிற வேப்பர் ப்ரெஷர் ஓகேவா எல்லாமே ஃப்ரீசிங் பாயிண்ட்னா டெம்பரேச்சர் தான் எந்த இடத்துல நம்ம அதை டெம்பரேச்சர் எடுக்கிறோன்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இன் த லிக்விட் ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு த வேப்பர் ப்ரெஷர் இந்த சாலிட் ஃபேஸ் ஸோ சாலிட் ஃபேஸ்லேயும் லிக்விட் ஃபேஸ்லேயுமே வேப்பர் ப்ரெஷர் எப்போ ஈக்குவலைஸ் ஆகுதோ அந்த டெம்பரேச்சர் தான் அந்த சொல்யூஷனோட ஃப்ரீசிங் பாயிண்ட் புரியுதா ஐ மீன் ஒரு ஃப்ரீஸ் ஆகணும் அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர் அந்த பியோர் சாலிட் சால்வெண்ட்டோட வேப்பர் ப்ரெஷருக்கு ஈக்குவலைஸ் ஆகணும் அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க புரியுதா இப்போ அக்கார்டிங் டு ரவுல்ஸ்லாம் நம்ம நான் வாலடைல் சொல்யூட் ஆட் பண்ணோம்னா வேப்பர் ப்ரெஷர் குறையும் கரெக்டா இல்லையா அதான் நம்ம சொன்னோம் அதான் நம்மளோட பேசிக் கான்செப்ட் வேப்பர் ப்ரெஷர் குறையுது ஸோ அந்த வேப்பர் பிரஷர் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அந்த வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆனா எப்படி ஃப்ரீசிங் பாயிண்ட் குறையுது அதுதான் நம்மளுக்கு இப்ப வந்து தெரியணும் ஒரு நான் வாலட்டை சொல்லிவிட்டு ஆட் பண்ணோம் வேப்பர் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகுதுல்ல அந்த டிக்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஐ மீன் அந்த வேப்பர் ப்ரெஷர் குறைஞ்ச உடனே அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்

இப்போ நீங்க இப்படி பாருங்க ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் ஒரு சொல்யூஷன் எடுத்திருக்கோம் அது அதோட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வெறும் பியோர் சால் எடுத்துக்கணும் நம்ம சேம் பல எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே தண்ணி மட்டும் எடுத்துருக்கோம் தண்ணி எப்போ ஃப்ரீஸ் ஆகும் ஜீரோ டிகிரி செல்சியஸ்ல அது ஃப்ரீஸ் ஆகும் இது கிளியரா ஓகே இப்போ அதுல நான் வாலிட்டியல் சொல்லியூட் ஆட் பண்ணுறோம் சப்போஸ் சேம் சுக்ரோஸ் ஆட் பண்றீங்க சுக்ரோஸ் அதில் ஆட் பண்ணிட்டீங்க என்ன ஆகும் தண்ணியோட பேப்பர் ப்ரெஷர் குறைஞ்சு போயிடும் அது குறையுது இல்லை அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் த சாலிட் சால்வெண்ட்டிக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்ப நீங்க அந்த சுக்ரோஸ் ஆட் பண்ணிட்டீங்க இப்ப அந்த சொல்யூஷன் வந்து அதே ஜீரோ டிகிரி செல்சியஸ்ல வந்து என்ன ஆகாது ஃப்ரீஸ் ஆகாது அதில் அதோட வேல்யூ மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீன்னு ஏதோ ஒரு வேல்யூவில் தான் ஃப்ரீஸ் ஆகும் புரியுதா எப்படி வந்து அந்த தண்ணி ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் பாயில் ஆச்சு நம்ம அதில் ஏதோ ஆட் உடனே ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸுக்கு மேலே தான் பாயில் ஆச்சு அதே எக்ஸாம்பிள் தான் சுத்தமான தண்ணி ஜீரோ டிகிரி செல்சியஸில் பாயில் ஆகும் ஆனால் அதில் நம்ம எதோ ஆட் பண்ணிட்டோன்னா அது மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ அந்த மாதிரி அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன ஆகுது குறையுது அதான் ஜீரோங்கிறதுல இருந்து மைனஸ் ஒன் மைனஸ் டூ அது குறையுதுன்னு அர்த்தம் பாயிண்ட் ஓகேவா சேம் ஸ்டோரி தான் டி நாட் எஃப் என்னது பியூரா இருக்க சால்வன் சுத்தமான தண்ணின்னு இப்போ எடுத்துக்கிட்டோம் அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் டி நாட் எஃப் பி நாங்க போட்டோம் ஏன்னா பாயிலிங்கு எஃப் நீங்கள் போடுறோம் ஏன்னா ஃப்ரீசிங்கு ஓகேவா அண்ட்

டி நாட் என்ன சுத்தமான வந்து சால்வ் இப்போ நம்ம தண்ணி எடுத்துக்கணும்னா ஜீரோ டிகிரி செல்சியஸ் அதில் நம்ம எதுவும் ஆட் பண்றோம் அப்ப சப்போஸ் அது வந்து மைனஸ் ஃபிஃப்டீன் டிகிரி செல்சியஸ்ல தான் ஃப்ரீஸ் ஆகுதுன்னா எந்த வேல்யூ அதிகம் ஜீரோவா மைனஸ் ஃபிஃப்டீனா ஜீரோ அப்போ ஜீரோ ஆஃப் மைனஸ் ஃபிஃப்டீன் அப்போ டிஃபரன்ஸ் என்ன அது ஃபிஃப்டீன் யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம் கரெக்டா இல்லையா அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம் டி மைனஸ் டிஎஃப் இது டிப்ரெஷன் அண்ட் பாயிண்ட் சேம் இந்த டிப்ரெஷன் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட் இஸ் டைரக்ட்லி ஸ்மால் எம் நத்திங் பட் மொலாலிட்டி அதுக்கு போல் நம்ம இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம் அதுக்கு அந்த கான்ஸ்டன்ட் வந்து கே எஃப் அந்த இடத்துல கேபி பாய்லிங் இந்த இடத்துல கே எஃப் ஏன்னா இது வந்து ஃப்ரீசிங் இப்போ இந்த கே எஃப்னு போட்டிருக்கோம் இதோட பேர் என்னன்னா க்ரையோஸ்கோபிக் ஆர் மோலால் டிப்ரெஷன் ஆர் freezing point depression constant cryoscopic constant னு சொல்லலாம் இல்லனா molar depression அங்க elevation னு சொன்னா انا increase ஆச்சு இங்க கம்மி ஆகுது value so depression புரியதா molar depression constant or freezing point depression constant okay and final formula kf அப்படியே வச்சுக்கறோம் m small m க்கு பதிலா நாம என்ன எழுதலாம் w2 by m2 into 1000 by w1 இது இப்பதான் நாம பார்த்தோம் kf புரிஞ்சுச்சா இதான் tf ஓட formula

కెబి ఎస్కోపి కన్స్టెంట్గా ఆర్ ఇన్ టు ఎం ఒన్ ఇంటూ టి బి స్కర్ డివడెడ్ బై

நீங்க என்ன பண்ணலாம் இப்ப நான் வந்து காமிக்கிற கிராஃப வந்து அதுல வந்து வரைஞ்சிருங்க ஓகேவா சோ வந்து எப்படி இது போய் நெட்ல டவுன்லோட் பண்ணணும்னு எங்கேயே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சோ அதுக்காகவே வந்து இதை நான் கிராஃப் இதுல நான் அந்த இதுல போடாம இந்த ஒன் நோட்ல சோ வந்து என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ் பிடிஎஃப் அப்படின்னு போட்டீங்கனாலே வரும் ஓகேவா டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு தான் இது இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணலாம் ஆர் டைரக்டா வந்து நம்மளுக்கு என்சிஆர்டியோட லிங்க்ஸ் கூட நம்மளுக்கு வந்து கிடைக்கும் சோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஓகேவா சோ என்சிஆர்டியோட வெப்சைட்ல போனீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும் சோ இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு சொல்யூஷன்ஸ் சாப்டர் டூ நம்ம போட்டுக்கலாம் ஸோ பார்த்தீங்களா இந்த மாதிரி கிடைச்சிடும் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் புரிஞ்சிச்சா ஸோ என்சிஆர்டியோட வெப்சைட்டில் போய் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க புக் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா அதுக்காகவே தான் அதில் போடல சரி இப்போ நம்ம வந்தது வந்து கிராஃப் பார்க்கறதுக்கு ஓகே சார் நம்ம கிராஃப் பார்ப்போமா ஸோ நம்ம வந்து கிராஃப் இந்த கிராஃப் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா இந்த கிராஃப் தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த கிராஃப்ல நம்மளுக்கு என்னதான் இப்போ எதுக்குக்கா இந்த கிராஃப் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும் இந்த லாஸ்ட் 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 டைம் ஐ மீன் டாபிக்ல வந்து எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு கிராஃப் பார்த்தோம் கரெக்டாக அதே மாதிரி டிப்ரஷன் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கான கிராஃப் ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு நல்லாவே பெருசாக தெரியும் ம் இப்போ சேம் இந்த இந்த எக்ஸ் ஆக்சஸ்ல வேப்பர் பிரஷர் எடுத்துக்கிறீங்க இப்போ சால்வெண்ட்டுக்கு இந்த மாதிரி இருக்கும் லிக்விட் சால்வெண்ட் அண்ட் சொல்யூஷன் சோ ஃப்ரோசன் சால்வென்ட்னா சால்வெண்ட் மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்க அது ஃப்ரோசன் ஸ்டேட் அப்படின்னா திங் பட் என்னது சாலிட் ஸ்டேட்ல இருக்கு அதே சால்வெண்ட் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு ஓகேவா அது ரெண்டுக்கும் அந்த ஒரு டிரான்சிஷன் அந்த ஒரு மீட்டிங் பாயிண்ட் தெரியுது அந்த இடத்துல அதுதான் வந்து டி நாட் எஃப் ஓகேவா அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் சொல்யூஷனுக்கு பார்த்தீங்கன்னா இது இதுவும் இந்த ஃப்ரோசன் சால்வெண்ட்டும் ஐ மீன் இந்த சாலிட் ஸ்டேட்டும் இந்த சொல்யூஷன் ஸ்டேட்டும் லிக்விட் ஸ்டேட்டும் வந்து அந்த சேஞ்ச் ஆகு டிரான்சிஷன் இந்த இடத்துல தெரியுது அந்த மீட்டிங் பாயிண்ட் அதுதான் வந்து டிஎஃப் ஸோ ஃபர்ஸ்ட் டிஎஃப் வரும் நெக்ஸ்ட் டி நாட் எஃப் லாஸ்டையும் பார்த்ததுக்கும் இதுக்கும் அப்படியே உள்டாவா இருக்கும் தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க இது ஃப்ரோசன் சால்வெண்ட் லிக்விட் சால்வெண்ட்டுக்கு நடுவில் இருக்க அந்த டிரான்சிஷன் அந்த பாயிண்ட் டி நாட் எஃப் ஏன்னா ரெண்டுமே சால்வெண்ட் பாருங்களேன் சால்வென்ட் சால்வெண்ட் அப்போ பியூர் சால்வெண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்போ டி நாட் எஃப் இங்கே சால்வெண்ட்டுக்கும் சொல்யூஷனுக்கும் பேசிகிட்டு இருக்கோம் அப்போ டி இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து அந்த கேப்பு தான் டெல்டி எஃப் புரிஞ்சிச்சா லாஸ்ட் டைம் பார்த்தா சேம் கிராஃப் தான் இது வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு so i hope இது உங்களுக்கு clear a irukum next and the last topic, ஆஸ்மோசிஸ் அண்ட் ஆஸ்மாடிக் ப்ரெஷர் ஸோ இதோட நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும் இதோட கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்கிறேன் நம்பர் நம்பர் ஃபோர்டீனோட கம்ப்ளீட் ஃபிஃப்டீன்லாம் நம்மளுக்கு கிடையாது இந்த வாட்டி சிலபஸில் ஓகே ஸோ ஜஸ்ட் டூ மோர் பேஜஸ் இது ரொம்ப ரொம்ப ஈஸி டாபிக் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க பட் ஸ்டில் அன் செகண்ட் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆஸ்மோசிஸ்னா என்ன ஆஸ்மோடிக் என்ன இதை நம்ம பார்க்க போறோம் ஓகேவா இப்போ தான் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் கொடுத்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க சோ தட் ரொம்ப ஈஸியா இருக்கும்னு என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்போ அந்த ரா மேங்கோஸ்லாம் எடுத்துக்கிறீங்க ஓகேவா அதான் நம்ம மாங்கான்னு சொல்றோம்ல மாங்காலாம் வந்து நல்லா ஒரு உப்பு தண்ணியில போட்டு வச்சீங்கன்னா ஊறுகாலாம் போடுவாங்கல்ல நிறைய பேர் பாத்துருப்பீங்க ஊருகெல்லாம் போடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அந்த உப்பு தண்ணியில எல்லாம் போட்டு வச்சாங்கன்னா அந்த மாங்காய் அப்படியே சுருங்கிரும் கரெக்டா இல்லை ரொம்ப சிம்பிளா வந்து இது கூட நீங்க பாத்துருப்பீங்களா மாங்காய் எல்லாம் காயம் வச்சு வைப்பாங்க ஸோ அப்பெல்லாம் நம்மளுக்கு காய வைக்கிறோன்னு என்ன ஆகுது அதுல இருக்க தண்ணி கண்டென்ட் எல்லாம் போயிட்டு அப்படியே மாங்காய் சுருங்கிடுது கரெக்டா இது நீங்க பாத்திருக்கீங்களா இது எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபாஸ்மௌசஸ் இன்னொன்னு இப்போ பூவெல்லாம் ரொம்ப வாடி போயிருச்சுன்னா அது கொஞ்சம் வந்து நல்ல தண்ணியில வச்சோம்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா மாறும் பாத்திருக்கீங்களா அதே மாதிரி இப்போ காய் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் வந்து ரொம்ப இல்ல ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் போய் அந்த மாதிரி இருக்கு அதை வந்து தண்ணியில போட்டுறோம் இப்போ சப்போஸ் கேரட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப லைட்டா என்ன சொல்ல அப்படியே வாடி போன மாதிரி இருக்குன்னா அது தண்ணியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபார்மாக இருக்கும் புரியுதா இதுவும் ஆஸ்மோசிஸ் நெக்ஸ்ட்டு வந்து இது நம்ம பார்த்துருக்க மாட்டோம் வட் ஸ்டில் விப்டர் நோ ரெட் பிளட் செல்ஸ் இருக்குல்ல அதை வந்து ரொம்ப உப்பு தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா அந்த பிளட் செல்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது இதுவும் ஆஸ்மோசிஸ் தான் ஸோ ஆஸ்மோசிஸ்னா என்ன இப்போது ஆஸ்மோசஸோட எக்ஸாம்பிள் புரிஞ்சிச்சா அப்போது ஆஸ்மோசஸ்னா என்னன்னா அது இங்கே நான் கொடுத்துருக்கேன் ஃப்ளோ ஆஃப் த சால்வெண்ட்டு தான் நம்மளுக்கு ஆஸ்மோசஸ் ஸோ இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் மாறு நான் வந்து இப்போ உங்களுக்கு டெஃபினேஷன் சொல்கிறேன் அதை நீங்கள் எழுதிக்கிட்டாலும் வந்து சரி இப்போது ஆஸ்மோசிஸ் தான் ஏன் வந்து நான் டெஃபினேஷன் சொல்கிறேன்னா அந்த இடத்துல எழுதல ஸோ அதனால தான் சொல்கிறேன் டெஃபினேஷனை வந்து எழுதிக்கோங்க ஓகேவா ஸோ டெஃபினேஷன் ஆஃப் ஆஸ்மோசஸ் ஆஸ்மோசிஸ் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஆசை செட் ஓகே डेफिनेशन போகலாம் ஆஸ்மோசிஸ் இஸ் as process வேணாலும் எழுதிக்கலாம் சால்வென்ட் மூவ்ஸ் ஆர் வந்து பாसेस த்ரூ a semi permeable membrane from less concentrated solution to more concentrated one என்னன்னா இப்போ இது அதங்க நான் சொல்லினேன் flow of solvent through semi permeable membrane அதுதான் வந்து ஆஸ்மோசிஸ்

அனிமல் ஆரிஜின் வெஜிடபிள் ஆரிஜின் நம்மளுக்கு நிறைய வந்து செமி பர்மியபிள் இருக்கு இருக்குது செமி தான் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு கண்டினியூஸ் ஷீட் மாதிரி தான் இருக்கும் ஆனா அங்கங்க பார்த்தீங்கன்னா சப் மைக்ரோஸ்கோபிக் ஹோல்ஸ் ரொம்ப 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 சின்ன ஹோல்ஸ் இருக்கும் இந்த ஹோல்ஸ் வழியா சால்வெண்ட் வந்து போக முடியும் ஆனா நம்மளுக்கு சொல்யூட் மாலிகூல்ஸ் போக முடியாது ஸோ சால்வென்ட் மட்டும் வந்து உள்ள போகிற மாதிரி வந்து ஹோல்ஸ் இருக்கும் அது வந்து சால்வெண்ட்டை மட்டும்தான் அலோவ் பண்ணவே ஒளி சொல்லி விட்டு அலோவ் பண்ணாது அந்த மாதிரி பேப்பர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் செமி பர்மியபிள் மெம்ப்ரெயின்னு சொல்றோம் எஸ்பிஎம் செமி பர்மியபிள் மெம்ப்ரெயின் இப்போ நம்ம சேம் அதான் இங்க வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல நீங்க வந்து சுத்தமான சால்வெண்ட் எடுத்துருக்கீங்க இந்த சைடு சுத்தமான தண்ணி இருக்கு இந்த இடத்துல தண்ணியும் உப்பும் போட்ட மாதிரி இருக்குது ஓகேவா அப்போ ஆஸ்மோசிஸ் என்ன நடக்கும்னா இந்த சைட்ல இருந்து இந்த சைடுக்கு வந்து தண்ணி மூவ் ஆக ஆரம்பிக்கும் இந்த நடுவுல வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்னா ஒரு செமி பம்மியபிள் மெமரேன் இருக்கு சோ இந்த இடத்துல வந்து பியோர் சால்வென்ட் இருக்கு இந்த இடத்துல சொல்யூஷன் இருக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சால்வென்ட் மாலிக்யூல்ஸ் என்ன ஆகுது லெஸ் கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன்ல இருந்து கம்மி கான்சென்ட்ரேஷன் இருக்க சொல்யூஷன்ல இருந்து அதிகமா கான்சென்ட்ரேஷன் இருக்க ஒரு சொல்யூஷனுக்கு மூவ் ஆகுது அதான் இங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா சோ சால்வெண்டோட ஃப்ளோவை தான் நம்ம ஆஸ்மோசஸ் சொல்லணும் ஃப்ளோ ஆஃப் சால்வென்ட் அதான் நாங்க சொன்னோம் டில் தி ஈக்விலிபிரியம் இஸ் ரீச் அதான் ஆஸ்மோசஸ் சோ ஆஸ்மோசஸ் டைரக்ஷன் நமக்கு எப்படி இருக்கு இந்த சைடுல இருந்து இந்த சைடுக்கு இப்படி இருக்கு ஓகேவா இதுதான் ஆஸ்மோசிஸோட டைரக்ஷன் இப்போ ஆஸ்மோசிஸ் அப்படிங்கறத ரெண்டு விதத்துல சொல்லலாம் பேஸ்ட் ஆன் கான்சென்ட்ரேஷன் வந்து அது எந்த சைட்ல இருந்து எந்த சைடும் போகுதுன்னு சொல்லலாம் இல்ல பேஸ்ட் ஆன் டைல்யூஷன் சொல்லலாம் ஓகேவா இப்போ கான்சன்ட்ரேஷன் வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னா சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் எந்த சைட்ல இருந்து எந்த சைட் மூவ் மூவ் ஆகும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ரெண்டே ஞாபகம் வச்சு ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிடுறாருங்க ஆஸ்மோசிஸ்ல சால்வென்ட் தான் மூவ் ஆகுது செமி பம்மியபிள் மெம்பரேன் வழி ஆனா எங்கேருந்து எங்க போகுது அது தெரியணும்ல அப்பனா லோ இருக்க இருந்து ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்க சொல்யூஷனுக்கு மூவ் ஆகும் அவ்வளவுதான் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லனா ஹை டைல்யூஷன் இருக்க சொல்யூஷன்ல இருந்து லோ டைல்யூஷன் இருக்க சைடுக்கு போகும் இதுல ஏதாவது ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எதுவும் உங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க அவர் எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அது ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ நான் வந்து புக்ல கொடுத்துருக்கபடியே போறேன் இந்த கான்சென்ட்ரேஷன் தான் கொடுத்துருக்காங்க லோ கான்சென்ட்ரேஷன் இப்போ சுத்தமான தண்ணி எடுத்துக்கிறீங்க அதுல சொல்யூட் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியா தான் இருக்கும் இல்ல இல்லாமல கூட இருக்கலாம் அப்போ லோ கான்சென்ட்ரேஷன் கரெக்டா இருந்து எங்க மூவ் ஆகுது இந்த சைடு இந்த சைடு வந்து தண்ணியில உப்பு போட்டு வச்சிருக்கீங்க அப்ப ஹை கான்சென்ட்ரேஷன் தானே வெறும் தண்ணி உப்பு தண்ணி ரெண்டே வந்து கம்பேர் பண்றீங்க எதுல கான்சென்ட்ரேஷன் அதிகம் உப்பு தண்ணியில வெறும் தண்ணியில கான்சன்ட்ரேஷன் கம்மி ஸோ இந்த சைட்ல இருந்து இந்த சைடு மூவ் ஆகுது ஆஸ்மோசிஸோட டைரக்ஷன் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் புரிஞ்சிச்சா இது கிளியரா ஓகே இப்போ ஆஸ்மோசிஸ்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு வெரி குட் இப்போ ஆஸ்மோசிஸ்னா இப்போ அதை இங்கே கொடுத்துருக்கேன் ஹை டூ லோ இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஹை கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்கேன் இல்ல ஹை டு லோனா ஹை டைல்யூஷன் டு லோ டைல்யூஷன் ஆர் லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன் இதை வந்து இந்த பாயிண்ட நீங்க விட்டுருங்க நான் சொன்னது படி எழுதிக்கோங்க அப்ப வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் இந்த பாயிண்ட வந்து விட்டுட்டு நான் இப்ப சொன்னால இதை எழுதிக்கோங்க அந்த இடத்துல இது எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும் அதுவும் அந்த இடத்துல அதே மீனிங் தான் பட் ஸ்டில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஹைட் லோனா எது டைல்யூஷனா கான்சன்ட்ரேஷனா அதனால இதை எழுதிக்கோங்க ஓகேவா ஓகே குட் இப்போ ஆஸ்மோசஸ் என்னன்னு புரிஞ்சிச்சு இப்போ அந்த ஹெட்டிங்லயே இன்னொன்னு ஆஸ்மோட்டிக் பிரஷர்னு ஒன்னு கொடுத்துருந்தாங்களே அது என்னன்னா சேம் இந்த சைடு இப்போ சால்வெண்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிறீங்க இந்த இடத்துல சொல்யூஷன் இருக்கு நடுவில் செமி பர்மியபிள் மெமரேன் இருக்கு ஆஸ்மோசிஸ் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது ஓகே இந்த சைடு நம்மளுக்கு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்ல அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது ஸோ அதனால வந்து என்ன ஆகுது இங்கிட்ட இருந்து இந்த சைடு வந்து மூவ் ஆகுது ஆஸ்மோசிஸ் இந்த டைரக்ஷன்ல இப்போ சப்போஸ் நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஆப்போசிட் சைடு இருக்குல்ல இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு ப்ரெஷரை கொடுக்குறோம் இந்த ப்ரெஷர் என்ன பண்ணுதுன்னா அந்த ஆஸ்மோசஸ் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணுது ஸோ அந்த ப்ரெஷரோட பேரு தான் நம்மளுக்கு ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் என்னக்கா சொல்றீங்க அவ்வளவா புரியலையா ரொம்ப சிம்பிள் ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம ஒரு ப்ரெஷரை வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கணும் அங்கே இருக்க ப்ரெஷர் இப்போ அந்த டோட்டல் சிஸ்டம்ல ஒரு ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது மூடி வர இருக்கு ஸோ சுற்றி இருக்க அட்மாஸ்பியர் வந்து காத்து என்ன பண்ணும் அது மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்கும் அதனால தான் ப்ரெஷர் கொடுக்கறதுனால இந்த சால்வென்ட் வந்து அந்த சைடு வந்து அந்த செமி பர்மியபிள் மெமரேன் வழியாக ஜாலியா வந்து என்ன ஆயிடுச்சு இந்த சைடு வந்து போயிருச்சு ஓகே நம்ம அந்த அட்மாஸ்பியரிக் பிரெஷரையும் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுக்குறோம் அந்த ஆப்போசிட் சைட்ல அப்படி கொடுத்தோன்னே என்ன ஆகும் ஆஸ்மாஸ் ஸ்டாப் ஆயிரும் அந்த சால்வென்ட் பார்ட்டிகல்ஸ் அந்த செமி பம்பிய மெம்ரைன் வழியா போக முடியாது அந்த ப்ரெஷர் தான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஓகேவா ஒன் செகண்ட் ஓகே ஸோ அந்த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் நம்ம வந்து எப்படி ரெப்ரசென்ட் வித் ஹெல்ப் ஆஃப் த சிம்பிள் பை பை நார்மல் நம்ம பை சிம்பிள் ஸோ அந்த பை போடுவோம் இதுதான் நம்மளுக்கு ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ரெப்ரசன்ட் பண்றது ஓகேவா கிரேட் இப்போது இந்த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது என் அப்போனா வந்து என்ன பண்ணணும் இந்த டேரக்ட் இங்கே ஆக்ட் ஆகுது தான் ப்ரெஷர் ஓகேவா இந்த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் வந்து இந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனில் தான் டிபெண்ட் ஆகுமே ஒல்லி ஐ மீன் நத்திங் பட் நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸில் தான் டிபெண்ட் ஆகுமே ஒழிய அதோட இல்லை அதனால தான் அது வந்து என்ன டிபெண்ட் சாரி டிபெண்ட் ஆகாது சொல்யூட் வந்து சர்க்கரையா எல்லாம் முக்கியம் இல்லை எவ்வளோ ஆட் பண்றவங்க தான் முக்கியம் ஓகேவா ஃபைன் இப்போ இந்த பை பைன் என்ன புரிஞ்சிச்சா ஆஸ்மட்டிக் ப்ரெஷர் என்ன புரிஞ்சிச்சா ஆஸ்மோசிஸ் நடக்கிற அந்த ஆப்போசிட் சைட்ல நம்ம பிரஷர் அப்ளை பண்ணோம் த ப்ராசஸ் ஆஃப் osmosis ஸோ அந்த பை அந்த ஆஸ்மட்டிக் ப்ரெஷர் இஸ் ப்ரொபோர் டு

சீனா மொலாரிட்டி அட் அ கிவன் டெம்பரேச்சர் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல அப்போ அதுக்கு வந்து அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ண கான்ஸ்டன்ட் போடுறோம் அதுதான் வந்து நம்மளுக்கு ஆர்டி டீனா அந்த டெம்பரேச்சர் ஸ்பெசிஃபை பண்றோம் ஓகேவா டு சி ஆர்டி சீனா நம்ம இப்ப என்ன சொன்னோம் மொலாரிட்டி மொலாரிட்டா நம்பர் ஆப்ஸ் ஆப் த சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப்யூஷன் அப்போ என் பை வி இன்ட்டு ஆர்டி ஓகேவா இப்போ என்ன பண்றோம்னா இந்த வி அப்படிங்கிறது வந்து எனக்கு தேவையில்ல இந்த சிறிய திறந்தவ

இப்போது இது வந்து எங்கெல்லாம் அப்ளை ஆகுது அப்படின்னா சொன்ன மாதிரி நிறைய நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா அது இல்லாமல் வந்து இந்த ப்ரோட்டீன்ஸ் பாலிமர்ஸ் மோலார் மாஸ் கண்டுபிடிக்கலாம் அந்த ஃபைனல் ஃபார்ம்ல வச்சிருக்கோம்ல இதை வச்சு அதோட மோலார் மாஸ் கண்டுபிடிக்கலாம் இதோட அட்வான்டேஜஸ் ஏன் வந்து நம்ம இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஆஹ் இந்த என்ன சொல்றதுன்னா ஒரு இந்த ஒரு ரூம் டெம்பரேச்சர் எடுத்துக்கிறீங்க சாதாரண ரூம் டெம்பரேச்சர்ல நீங்க வந்து இதோ இந்த ப்ரெஷர் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணலாம் இப்ப நம்ம இடத்துல நம்மளுக்கு ப்ரெஷர்லாம் சொன்னோம் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் அட்மாஸ்பீரிக் ப்ரெஷர் அந்த எல்லாமே சாதாரண ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கேரி அவுட் பண்ணி ஃபைனல் ஆன்சரை அக்யூரேட்டாக கொண்டு வர முடியும் ஓகேவா அண்ட் இதுல வந்து மொலாரிட்டி தான் யூஸ் பண்றோம் இன்ஸ்டெட் ஆஃப் மொலாலிட்டி ஸோ மொலாரிட்டி இஸ் யூஸ்டு அப்புறமேட்டு இதுல வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூட்டான சொல்யூஷனாக இருந்தால் கூட ஆன்சர் வந்து நல்லாவே ஒரு ஹை மேக்னிடியூட்ல அக்யூரேட்டா நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா அண்ட் வந்து இட் யூஸ் இட் இஸ் யூஸ் ஃபார் பயோமாலிக்யூல்ஸ் அண்ட் பாலிமஸ் இப்போதான் நான் சொன்னீங்க பாருங்க இட் இஸ் யூஸ் டு மெஷர் த மோலார் மாஸ் ஆஃப் பயோமாலிகூல்ஸ் அண்ட் பாலிமர்ஸ் ஏன்னா பயோமாலிகல்ஸ் ஜென்ரலாக ஹை டெம்பரேச்சர் போக போக அந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்காது இதுதான் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஆன்சர் கொடுக்குதுல்ல தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம் புரியுதா அண்ட் பாலிமர்ஸ்க்கு ஏன் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்றோம்னா பாலிமர்ஸ் அந்த அளவுக்கு சாலிபிளாக இருக்காது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிமர்ஸ் வந்து ஈஸியாக இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் ஏன்னா இந்த சாலிபிலிட்டி சாலிபிலிட்டிலாம் வச்சுலாம் எதுவும் நம்ம சொல்ல போறது இல்லை அதனால திஸ் மெத்தட் இஸ் பெஸ்ட் ப்ரிஃபர்ட் ஓகேவா அண்ட் லாஸ்ட் பேஜ் இதில் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆல்ரெடி படிச்சு டாபிக்ஸாக தான் இருக்கும் பட் ஸ்டில் இப்போ ரெண்டு சொல்யூஷன்ஸ் நீங்க எடுத்துக்கிறீங்க என்ன பண்றீங்க ரெண்டு சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிறீங்க ரெண்டு சொல்யூஷனும் சேம் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்ல இருக்கு ஓகேவா அட் த சேம் டெம்பரேச்சர் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல ரெண்டு சொல்யூஷன் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க ரூம் உதாரணத்துக்கு சொல்றேன் ரூம் டெம்பரேச்சர்ல ரெண்டு வந்து நீங்க கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க ஓகேவா ஒரு அந்த செமி பமேபிள் மெமரினா போட்டு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க ரெண்டு சொல்யூஷன்ஸ் இருக்கு ஓகேவா ரெண்டுக்குமே ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் ஒன்னா இருக்குன்னா எந்த சைட்ல இருந்து எந்த சைடுக்கும் ஒரு சொல்யூஷனும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் தான் ஐசோடோனிக் சொல்யூஷன் சொல்றோம் ஏன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னா அப்போ சப்போஸ் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம பர்மேபிள் இல்லையா இந்த சைடு ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரோட வேல்யூ இந்த சைடு வேல்யூ ரெண்டுமே சேமா இருக்குன்னா ரெண்டு இடத்துலயும் ஈக்குவல் ப்ரெஷர் இருக்கு அப்போ எங்கேயுமே ஆஸ்மோசிஸ்ன்னு உனக்கு நடக்கவே வாய்ப்பே இல்லை ஏன்னா ஏதோ ஒன்று என்ன சொல்றது ஒரு இடத்துல ப்ரெஷர் அதிகமா இருந்தா தான் இன்னொரு இடத்துக்கு போகும் அப்போதானே வந்து ஏதோ

ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரும் அந்த பிளட் செல்ஸ்ல இருக்க ப்ரெஷரும் வந்து சேமா இருக்கணும் அப்பதான் எந்த ஒரு விதமான பாதிப்பும் இருக்காது இருக்காதுலா வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் பர்சென்ட் டெனிசியல் நார்மல் சலைன் சொல்யூஷன் இன்ட்ராவெனஸ் இன்ஜெக்ஷன்ஸ்ல கொடுப்பாங்க

பிளட் செல்ஸ்ல இருக்க அந்த கான்சன்ட்ரேஷன் இஸ் லெஸ் அண்ட் கம்பேர்ட் டு ஜீரோ பாயிண்ட் நைன் பெர்சென்டேஜ்னா ஹைபோட்டோனிக் பிளட் செல்ஸ் வந்து ஸ்வெல் ஆகும் என்னக்கா அவ்வளவா புரியலையா ரொம்ப சிம்பிளாய் பண்ண டயக்ராம் வச்சு சொல்றேன் உங்களுக்கு அப்ப ஈஸியா புரியும் இது வேணா நீங்க நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க இப்ப நீங்க ஒரு பிளட் செல் எடுத்துக்கிறீங்க ஓகேவா ஆறு ஏதோ ஒரு செல்லுன்னே இருக்கு இப்போ பிளட் செல் இல்ல உதாரணத்துக்கு ஏதோ ஒரு இன்னும் ஈஸியா நம்ம வந்து கிரியேட் பண்றதுக்கு ஒரு கிரேப்ஸ் எடுத்துக்கிறீங்க ட்ரை கிரேப்ஸ் பாத்திருப்பீங்கல்ல அந்த ட்ரை கிரேப்ஸோட சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கும் அது வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் ஓகேவா ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த ட்ரை கிரேப்ஸும் வந்து ஒரு தண்ணியில் போடுறீங்க இங்க நிறைய தண்ணி இருக்கு ஓகேவா இந்த ட்ரை கிரேப்ஸ் உங்களுக்கே தெரியும் ட்ரையாக தான் இருக்கும் அப்ப என்ன ஆகும் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் தான் நான் சொன்னேன் கான்சென்ட்ரேஷன் வச்சு நான் சொன்னேன்னா கான்சன்ட்ரேஷன் வந்து எங்கேருந்து எங்கே வந்து மூவ் ஆகும் நம்மளுக்கு லோ கான்சென்ட்ரேஷன் இருக்கிறதுல ஹை கான்சென்ட்ரேஷன் இருக்கிறதுக்கு மூவ் ஆகும் கரெக்டா இல்லையா அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய இருக்கு அப்படி நல்லா டைல்யூட்டா இருக்குன்னா லோ கான்சன்ட்ரேஷன் இங்கே உள்ள அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு தண்ணி எல்லாம் நல்ல நல்லா தான் இருக்கு ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கு ஸோ ஹை கான்சன்ட்ரேஷன் அப்போ இங்கே இருந்து தண்ணி என்ன ஆகும் உள்ள போயிட்டு அந்த திராட்சை என்ன ஆயிரும் நல்லா குண்டாயிரும் நீங்களே வந்து உதாரணத்துக்கு எடுத்து போட்டு பாத்தீங்கனால தெரியும் இப்போ இன்னைக்கு ராத்திரி போயிட்டு ஒரு சின்ன ஒரே ஒரு ட்ரை கிரேப்ஸ் எடுத்து தண்ணியில போட்டுட்டு நான் அடுத்த நாள் காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா நல்லா புஷுன்னு வந்து நல்ல குண்டா ரவுண்டா இருக்கும் பாத்துருக்கீங்களா அது ஏன் நடக்குதுன்னா இந்த ப்ராசஸ் பேரு ஹைபோட்டானிக் இந்த ப்ராசஸ் பேரு ஹைபோடானிக் இன்வெர்ஸ் ஆர் ஆர் இன்வெர்ஸ் ஆஸ்மோசிஸ் ஓகேவா ஸோ வெளியில இருக்க தண்ணியெல்லாம் உள்ள போகுது அதே தான் பிளட் செல்ஸுங்கிற எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க வெளியில இருக்கிறது வந்து நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்கு ஜீரோ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உள்ள வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜோட ஜாஸ்தியா இருக்குன்னா அப்ப என்ன ஆகும் வெளியில இருக்கிறதெல்லாம் உள்ள போயிட்டு சலைன் சொல்யூஷன்லாம் நம்மளோட பிளட் செல் வந்து பெருசாயிடும் அப்படி ஆயிடுச்சுன்னா இட் இஸ் எகெய்ன் ஒரு ப்ராப்ளம் அப்போ அது ஹைப்போட்டோனிக் கண்டிஷன் சேம் இப்போ அதே திராட்சை எடுத்துக்கிறீங்க இப்போ நல்லா வந்து குண்டாயிருச்சு அந்த திராட்சை ஓகேவா அதை இப்ப நம்ம என்ன பண்றோம்னா சேம் நம்ம வந்து சேம் பீக்கர் சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் இப்போ இதுல அந்த நல்லா வந்து குண்டா இருக்கு இப்போ அந்த திராட்சை நல்லா அதுல நிறைய தண்ணி இருக்கு ஓகேவா ஓகே வெளியில நல்ல ஒரு உப்பு தண்ணி நிறைய உப்பு போட்டு கொஞ்சோண்டு தண்ணி போட்டு வச்சிருக்கீங்க நிறைய உப்பு தண்ணியும் வந்து ஃபில் பண்றீங்க அப்போ என்ன ஆகும் உள்ள இப்போ நம்ம என்ன சொன்னோம் லோ கான்சென்ட்ரேஷன் ஹை கான்சென்ட்ரேஷனுக்கு போகும் ஓகே கிரேட் உள்ள நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கு வெளியில இப்போ நம்மளுக்கு இருக்கிறது வந்து நல்ல ஸ்ட்ராங்கா உப்பு தண்ணி இருக்கு நம்மளுக்கு ஓகேவா உப்பு தண்ணி இந்த சென்ஸ் எப்படி இருக்கும் உப்பு ஐ மீன் வந்து நிறைய வந்து சால்ட் கண்டென்ட் இருக்கு பட் வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் தண்ணி அப்போ இட் இஸ் நத்திங் பட் ஹை கான்சன்ட்ரேஷன்ல இருக்கு உள்ள எப்படி இருக்கு நிறைய தண்ணி இருக்கும் உப்பெல்லாம் பெருசாக எதுவும் இல்லை ஐ மீன் வந்து வேற எது சொல்யூட்டோட வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கு அப்போ லோ அப்போ தண்ணி என்ன ஆகும் லோ டு ஹை அப்போ வெளியில வர ஆரம்பிச்சிரும் அப்போ அந்த திராட்சை அடுத்த நாள் எடுத்து பாத்தீங்கன்னா என்ன வேணும் புஷ்னு வந்து மறுபடியும் சுருங்கி போயிடும் இந்த கண்டிஷன் பேருதான் ஹைப்பர் டானிக் புரிஞ்சிச்சு ஆஸ்மோசிஸ் அவுட்வோர்ட் வெளியில போகுது தண்ணி புரியுது அதுதான் நம்மளுக்கு அங்க சொல்லிருந்தாங்க இப்போ அதுக்கான ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தான் வந்து டெசீஸ் கால் எடிமா இதுல என்ன ஆகும்னா நிறைய நம்ம சால்ட் ஆர் சால்டி ஃபுட் வந்து நிறைய சாப்பிடும் போது டிஷ்யூஸ்ல நிறைய நம்ம சால் சாப்பிடும் போது என்ன ஆகும்னா வந்து டிஷ்யூஸ்ல வந்து அந்த தண்ணி தேங்கி தேங்கி ஸ்வெல்லிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேவா அண்ட் இதுக்கான இன்னொரு இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் இப்போ தண்ணி வந்து இப்போ தண்ணி வந்து எப்படி போகும் ரூட்ஸ்லேருந்து அது தண்ணி எடுக்கும் கரெக்டாக ரூட்ஸ்லாம் தண்ணி எடுத்து அது அப்பர் போர்ஷனுக்கு போகும் ஐ மீன் வந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ஸுக்கும் போகணும்னா இட் ஆல்சோ டேக்ஸ் பிளேஸ் பை த ப்ராசஸ் ஆஃப் ஆஸ்மோசஸ் லெவன்தா பயாலஜி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மீட்டு அப்புறம் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் அதெல்லாமே இருக்குல்ல அதெல்லாமே நம்ம வந்து கெட்டு போகாம வச்சுக்கணும் அப்படின்னா அதை அதுக்கான ஒரு ப்ராசஸுமே வந்து ஆஸ்மோசஸ் யூஸ் பண்ணுவாங்க மீட்ல வந்து நல்லா உப்பு போட்டு வைக்கிறது ஃப்ரூட்ஸ்னா இல்லை நல்லா சக்கரை போட்டு வச்சோம்னா அது வந்து பாக்டீரியல் க்ரோத்தை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் எப்படின்னா ஆஸ்மோசஸ் வழியா தான் வந்து நல்லா மீட்ல உப்பு போட்டு வச்சிருக்கோம் அது ஃப்ரூட்ஸ்ல வந்து நம்ம நல்லா சக்கரையை போட்டு வச்சிருக்கோம்னா ஆகும் அதுல அந்த பாக்டீரியா வளர ட்ரை பண்ணுச்சுன்னா அந்த பாக்டீரியால இருக்க தண்ணி தான் வெளியில போகும் கரெக்டா அப்ப வெளியில தண்ணி போக போக அந்த பாக்டீரியா இறந்து போயிடும் புரியுதா ஸோ இது வந்து அந்த பாக்டீரியல் க்ரோத்தை ப்ரிவென்ட் பண்றதுக்கு சோ நிறைய இடத்துல ஆஸ்மோசிஸோட அப்ளிகேஷன் இருக்கு ஓகேவா இன்னொரு ப்ராசஸ் வந்து ரிவர்ஸ் ஆஸ்மோசஸ் அண்ட் வாட்டர் ப்யூரிபிகேஷன் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னா அந்த ஆர்மோ ஆர்மோ வாட்டர் அதெல்லாம் சொல்றேன் நத்திங் பட் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் தான் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் அப்படியே உள்டாவா நடக்கிறது இது வந்து தண்ணியை பியூரிஃபை பண்றது கடல் தண்ணியில இருந்து நல்லா வந்து தண்ணி எடுக்கிறது இந்த ப்ராசஸ்ல எல்லாமே இதை வந்து யூஸ் பண்றாங்க அதோட நம்மளுக்கு சாப்டர் முடிஞ்சிச்சு இப்போ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படின்னா பிரெஷர் லார்ஜர் தென் ஆஸ்மோட்டிக் பிரெஷர் வில் பி அப்ளைடு இன் த சொல்யூஷன் சைடு ஸோ ஆஸ்மோட்டிக் பிரெஷரை தாண்டி நம்ம வந்து ஒரு ப்ரெஷரை அப்ளை பண்ணோம் ஸோ தட் ஆஸ்மோசஸோட டைரக்ஷனை நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம்னு இதுதான் இப்போ இதுல என்ன ஆகும்னா பியோர் சால்வெண்ட் வந்து சொல்யூஷன்ல இருந்து போகும் த்ரூ த செமி ரிவர்ஸ் ஆஸ் ஜென்ரலாக இதுக்கு முன்னா நம்ம என்ன பார்த்தோம் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் இருந்துச்சு சால்வெண்ட் இருந்துச்சு இந்த சால்வென்ட் எல்லாம் சொல்யூஷனுக்கு போச்சுன்னா அது ஆஸ்மோசிஸ் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னா சொல்யூஷன்லேருந்து வந்து சால்வெண்ட்டை மட்டும் பிரித்து அதை வந்து கொண்டு போகிற ப்ராசஸ் ரிவர்ஸ் ஆஸ்மோசஸ் சொல்யூஷன்னா வந்து சொல்யூட் சால்வெண்ட் இருக்குல்ல அதில் அந்த சால்வெண்ட்டை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு போகிற ப்ராசஸ் ரிவர்ஸ் ஆஸ்மோசஸ் புரியுதா ரிவர்ஸ் ஆஸ்மோசஸ்னால் என்னென்னு அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் நான் சொன்ன மாதிரி சி வாட்டர் டீசாலினேஷன் இதில் வந்து நம்ம சுத்தமான குடிக்கிற தண்ணி கூட கொண்டு வராங்க இப்போ நிறையா ப்ராசஸஸ்லாம் இருக்குது நிறைய கண்ட்ரிஸில் இருக்குது வந்து யூஸ் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த சைட் கடல் தண்ணி இருக்குது இந்த இடத்துல நல்ல தண்ணி இருக்குது இது ரெண்டையும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐ மீன் நடுவில் ஒரு செமிபர்மியபிள் மெம்ப்ரேன் இருக்குது இப்போ இந்த கடல் தண்ணி சைடுல நீங்க வந்து ஒரு பிஸ்டனை வச்சு நல்ல ஒரு ஹை ப்ரஷர் குடுக்குறீங்க அந்த ப்ரஷர் எப்படி இருக்கணும் அந்த சொல்யூஷனோட ஆஸ்மோட்டிக் பிரஷரையும் தாண்டி நீங்க அதிகமா பிரஷர் போது என்ன ஆகும்னா கடல் தண்ணியில இருக்க அந்த நல்ல தண்ணி மட்டும் வாட்டர் மாலிக்குயூல்ஸ் மட்டும் இந்த செமி பாமியபிள் மெம்ப்ரைன் வழியா இந்த சைடு வந்துடும் இந்த ப்ராசஸ் பேர் தான் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் புரியுதா அந்த செமி பாபியபிள் மெம்ரைனும் எப்படி இருக்கணும்னா பாலிமர் மெம்ப்ரைனா இருக்கும் ஒர்க்கபிள் போரஸ் மெம்பரைன் ஃபிலிம் ஒர்க்கபிள்னா அதை வந்து நீங்க என்ன சொல்லலாம் அதுல நிறைய வந்து ப்ரா நிறைய இந்த சென்ஸ் அதை நல்லா ஃபோல் பண்ணலாம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அதை வச்சு நான் வேலை செய்யணும் ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கக்கூடாது ஓகேவா ஒர்க்கபிள் போரஸ் அப்படின்னா நான் சொன்னால நிறைய குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கணும் அப்பதான் வந்து அந்த குட்டி குட்டி ஹோல்ஸ் வழியா என்ன ஆகலாம் தண்ணி போக முடியும் ஆனா அது தவிர இம்பியூரிட்டிஸோ எல்லாம் போகாது தண்ணி மட்டும் போற மாதிரி வந்து ஓட்டம் இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போரஸ் மெம்ப்ரேன் எடுத்துட்டு செல்லுலோஸ் அசிட்டேட்ல டிப் பண்ணி ட்ரை பண்ணாங்கன்னா அப்ப நம்மளுக்கு அந்த தண்ணியை மட்டும் அலோ பண்ற மாதிரியும் மற்றதான் அலோவ் பண்ணாத மாதிரியும் அதுல ஹோல்ஸ் வந்து யூஸ் பண்றோம் ஐ மீன் கிரியேட் ஆகும் ஸோ அந்த ஹோல்ஸ் இருக்கும்போது செமி பம்மேபிள் மெம்ப்ரைன் எடுத்துக்கிறோம் ஸோ கடல் தண்ணி சைட்ல அதோட ஆஸ்மட்டிக் ப்ரெஷரையும் தாண்டி நீங்க ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க அதுல இருக்க நல்ல தண்ணி மட்டும் அப்படியே பிரிஞ்சு இந்த சைடு வந்துடும் ஃப்ரெஷ் வாட்டர் சைடில் அது நீங்க வந்து எடுத்துக்கலாம் ரிவர்ஸ் புரியுது பேசிக் ஸ்டெப் நிறைய நம்ம யூஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகேவா இதோட நம்மளுக்கு சொல்யூஷன்ஸ் சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி கெமிஸ்ட்ரி வந்து நம்ம ஃபுல்லாவே முடிக்க போறோம் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜி நம்ம வந்து மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ற ஸ்டேஜ்ல தான் இருக்கும் ஜஸ்ட் ஒன் ஆர் டூ சாப்டர்ஸ் பிஹைண்ட் ஸோ எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் இருக்கூடிய வீடியோஸ்ல பாக்குறேன் ஸ்டில் தென் ஸ்டே பாய்